ஹாய், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வெல்கம் டு ஆர்கிட் கிச்சன் அண்ட் பிளாக்ஸ். இன்னைக்கு கொஞ்சம் வந்து கிளீனிங்லாம் வந்து ஷேர் பண்ணலான் இருக்கேன். எவ்வளவு தூரம் என்னால ஷூட் பண்ண முடியும்னு தெரியல. முடிஞ்ச வரைக்கும் நான் வந்து ஷேர் பண்றேன். இதுக்கு முன்னாடி வந்து ஒரு பிளாக்ல வந்து நான் ஷேர் பண்ணியிருந்தேன், கிச்சன் ரேக்கு, அதுக்கப்புறம் வந்து இந்த காய்கறி கூடை எல்லாம் வாங்கியிருந்தேன்னு சொன்னேன் இல்லையா. ஸோ அதெல்லாமே வந்து நான் இன்னும் செட் பண்ணல, அப்படிலாம் இருக்கு. நவராத்திரி வேற வருது, ஸோ அதுக்குள்ள வந்து நம்ம கிளீன் பண்ணி ஆகணும். ஸோ அதனால வந்து முடிஞ்ச வரைக்கும் நான் வந்து ஷேர் பண்றேன். கிச்சன்ல வந்து கிளீனிங் பண்ணிட்டு கொஞ்சம் வந்து ஆர்கனைஸ் பண்ண வேண்டியது இருக்கு இங்க அம்மாவோட கிச்சன்ல. ஸோ அதுக்கு வந்து சில ஆர்கனைசர்ஸ் வந்து நாங்க வாங்கியிருக்கோம். அது வந்து என்னென்னு காமிக்கிறேன். ரொம்பலாம் வாங்கல, ஏன்னா ஆல்ரெடி நிறைய இருக்கு, அதுக்கெல்லாம் வந்து பாக்ஸ் வந்து தேவைப்படுது. ஸோ அது வந்து நான் வாங்கியிருக்கேன். அது என்ன வாங்கியிருக்கேன் அப்படிங்கிறது நான் வந்து காமிக்கிறேன். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி தான் பேக்கிங் பண்ணி வந்திருந்தது. நான் வந்து ஒரு ரெண்டு பார்ட்டிஷன் இருக்கிற மாதிரி ஒரு பாக்ஸ் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன். ஸோ நல்லா நீட்டாக வந்து பேக் பண்ணி வருது. ஒன்றும் நம்ம வந்து பயப்பட வேண்டாம். நான் வந்து பிளாஸ்டிக் பாக்ஸ் தான் வந்து ஆர்டர் பண்ணியிருக்கேன். ஸோ ஏன்னா எங்களுக்கு வந்து கிளாஸ் வந்து ஒத்து வராது. ஸோ அதனால பிளாஸ்டிக்ஸில் தான் வந்து ஆர்டர் பண்ணியிருக்கோம். ஸோ நான் வந்து என்னென்ன பாக்ஸ் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன் அப்படின்னா, இந்த மாதிரி ரெக்டாங்கிள் ஷேப்ல, இது வந்து பாத்தீங்கன்னா 2-in-1 ஸ்டோரேஜ் கண்டெய்னர். இது வந்து 2-in-1 ஸ்டோரேஜ் கண்டெய்னர். ரெண்டு பார்ட்டிஷன் இருக்கும் உங்களுக்கு, உள்ள இந்த மாதிரி கிளிப்ஸ் வந்து இருக்கும். ஸோ நாங்கள் வந்து இந்த கலர் தான் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தோம். இது நான் இப்போ உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்டுறேன். இதுலயே வந்து உங்களுக்கு வந்து ரவுண்ட் ஷேப்ல இருக்கு. அண்ட் தென் இப்போ வந்து இன்னும் நிறைய செக்ஷன்ஸ் வந்து இருக்கிற மாதிரி கூட வந்திருக்கு. ஸோ நீங்கள் மீஷோவில் போய் சர்ச் பண்ணீங்கன்னா தெரியும், நிறைய வீடியோஸில் நிறைய பேர் வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால தான் நான் வந்து ரொம்ப அதுக்கு வந்து சொல்ல வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா நிறைய பேர் வந்து பார்த்துருப்பீங்க வீடியோஸில். இது வந்து நான் எப்படி இருக்கு அப்படிங்கிறத ஓப்பன் பண்ணி காட்டுறேன். இது வந்து செட் ஆஃப் 3 வந்து 322 நினைக்கிறேன். சாரி, எனக்கு ப்ரைஸ் ஞாபகம் இல்லை. நான் உங்களுக்கு வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வந்து கொடுக்குறேன். இப்போ இதை ஓப்பன் பண்ணி நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ இது வந்து இந்த மாதிரி கிளிப்ஸ் வந்து இருக்கும். ஸோ கிளிப்ஸ் இருக்கும். இதுல வந்து இந்த மாதிரி உள்ள வந்து ஒரு மூடி மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க. அது ஸோ இதை வந்து நம்ம மூவ் பண்ணிக்கலாம். இதை வந்து இப்படியும் மூவ் பண்ணிக்கலாம், இப்படியும் மூவ் பண்ணிக்கலாம். நீங்கள் ஃபில்அப் பண்ணும்பொழுது, அதாவது சாமானை வந்து நீங்கள் வந்து ஃபில்லிங் பண்ணும்போது, ஸோ இந்த மாதிரி போட்டு ஃபில் பண்ணிட்டு, ஸோ இது மாதிரி நீங்கள் இதில் ஃபில் பண்ணிட்டு, இந்த லிட் இருக்கு இல்லையா, இதை வந்து மூடிட்டு நல்லா போய் ஃபிட் ஆயிடுச்சு. இது உங்களுக்கு நல்லா டைட்டாக ஃபிட் ஆகுது. ஸோ இதை வந்து இப்படி மூவ் பண்ணிக்கலாம் நம்ம. ஸோ ரெண்டு ஐட்டம் வந்து நம்ம போட்டுக்கலாம். ஒரு இதில் வந்து துவரம் பருப்பு, ஒரு இதில் வந்து உளுத்தம் பருப்பு, அந்த மாதிரி நம்ம வந்து எது வேணாலும் நம்மளோட சாய்ஸ் தான். அது நம்ம வந்து ஃபில் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து நட்ஸு அதெல்லாம் கூட நம்ம வந்து ஃபில் பண்ணிக்கலாம். ஸோ எல்லாருக்குமே தெரியும், நீங்கள் வந்து ஆர்கனைஸ் பண்ண அப்புறம் எப்படின்னு உங்களுக்கே வந்து தெரியும். ஸோ நமக்கு பிடிச்ச மாதிரி நம்ம வந்து ஆர்கனைஸ் பண்ணிக்கலாம். ஸோ நல்லா அந்த கிளிப்பும் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா கிரிப்பாக இருக்குது, நல்லா இருக்குது. இதில் வந்து ரவுண்ட் ஷேப் இருக்குது. ஸோ நான் வந்து இந்த ஷெல்ஃபு வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மா வீட்டில் கொஞ்சம் வந்து சின்னதாக இருக்கும், ஸ்மால் சைஸ் வந்து ரொம்ப ஸ்மாலாக தான் இருக்கும். ஸோ அதில் வந்து ஃபிட் ஆகிற மாதிரி நாங்கள் வந்து இந்த ஷேப் வாங்கினா கொஞ்சம் இடத்த அடைக்காது அப்படின்னு நான் ஃபீல் பண்ணேன். ஸோ அதனால இந்த மாதிரி வாங்கியிருக்கோம். இதுலேயே வந்து ரவுண்டு ஷேப்லலாம் இருக்குது. ஸோ நீங்கள் செக் பண்ணிங்கன்னா வந்து தெரியும். இது வந்து நான் உங்களுக்கு வந்து இது எத்தனை லிட்டருங்கிறத சொல்கிறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா 1500 ml வந்து போட்டிருக்காங்க. ஸோ இது மாதிரி நான் வந்து 3 பாக்ஸ் வந்து வாங்கியிருக்கேன். ஸோ இன்னும் நான் பிரிக்கவே இல்லை, அப்படியே இருக்கு இந்த பாக்ஸ் எல்லாமே அப்படியே இருக்கு. ஸோ அந்த கவரோட இருக்கு பாருங்க, கவரோட அப்படியே தான் இருக்கு. நான் இதை பிரிக்கவே இல்லை. இனிமேல் தான் இதெல்லாம் வந்து செட் பண்ணணும். அடுத்தடுத்து ஏதோ ஒரு ஒர்க் இருந்துக்கிட்டே இருக்கு, டைம் வந்து சரியா இருக்கு. ஸோ இப்போ பசங்களுக்கு வந்து ஆன்லைன் கிளாஸ் எல்லாம் வந்து போயிட்டு இருக்கிறதுனால நமக்கு வந்து அதுலலாம் வந்து கான்சன்ட்ரேஷன் வந்து நிறைய நம்ம வந்து பண்ண வேண்டியிருக்கு. அடுத்தடுத்து வந்து ஸ்கூலில் வந்து அவங்க என்னென்ன ஆக்டிவிட்டீஸ் கொடுக்குறாங்களோ அதை செய்யறதுக்கு தான் நேரம் வந்து சரியா இருக்கு. சொல்லி பாருங்க. ஸோ இது மாதிரி 3 கண்டெய்னர் வந்து நான் வாங்கியிருக்கேன். ஆல்ரெடி அம்மா வந்து இந்த மாதிரி குட்டி குட்டி கண்டெய்னர்ஸ் எல்லாம் வச்சிருக்காங்க. ஸோ இதுவும் ரீசெண்டாக வாங்கினது தான். இது வந்து 15 rupees ஈச்சு. இது வந்து வாஷ் பண்ணி ரொம்ப நாள் யூஸ் பண்ணது தான், இப்போ வந்து வாஷ் பண்ணி வச்சிருக்கேன் இது. ஸோ இதெல்லாம் வந்து ரீஃபில்லிங் பண்ணி நான் ஆர்கனைஸ் பண்ண போகிறேன். பண்ணும்போது நான் உங்களுக்கு வந்து காமிக்கிறேன்.
சோ இந்த மாதிரி கண்டெய்னர்ஸ்ல நம்ம வந்து வாங்கினோம்னா அப்படியே யூஸ் பண்ணாம கொஞ்சமா வார்ம் வாட்டர்ல நல்லா வாஷ் பண்ணி அந்த தண்ணி எல்லாம் நல்லா ட்ரை பண்ணி காய வச்சிட்டு அதுக்கு அப்புறம் நம்ம வந்து அந்த ஐட்டम्स எல்லாம் வந்து ஃபில் பண்ணிக்கலாம் ஏனா இப்ப இருக்குற சிச்சுவேஷன்ஸ்ல நம்ம வந்து இந்த ஹைஜீன் வந்து ஃபாலோ பண்றது ரொம்ப நல்லது அப்படி நான் நினைக்கிறேன் ஏனா இது வந்து பல பேர் வந்து கைப்பட்டு தான் வருது சோ அதனால வாங்கினோம்னா அப்படியே யூஸ் பண்ணாம கொஞ்சம் அந்த மாதிரி வாஷ் பண்ணிட்டு நம்ம யூஸ் பண்றது நல்லது நம்ம வந்து இப்ப வாஷ் பண்ணிடலாம்னா வாஷ் பண்ணிட்டு அப்புறம் என்னென்ன இதல வந்து ஃபில்லிங் பண்ணி வைக்கலாம் அப்படிங்கறத பாப்போம் ஏனா நிறைய பேருக்கு வந்து இந்த ஆர்கனைசிங் க்ளீனிங் இதெல்லாம் வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு சோ எனக்குமே ரொம்ப பிடிக்கும் எப்பவுமே வந்து இந்த மாதிரி ஏதாவது நான் வந்து பண்ணிட்டே தான் இருப்பேன் சோ எனக்கு ரொம்ப பிடிக்கும் அது சோ இப்ப வாங்க நம்ம அப்படியே இந்த ப்ளாக வந்து கண்டினியூ பண்ணலாம் சோ இதுதான் அம்மாவோட கிச்சன்ல இருக்கிற ஷெல்ஸ் ஷெல்ஸ் எல்லாமே கொஞ்சம் சின்னதா தான் இருக்கும் இங்க வந்து ஹோல் ஹவுஸ் வந்து பெயிண்டிங் பண்ண வேண்டியது இருக்கு சோ அதனால உங்களுக்கு அந்த வால் எல்லாம் கொஞ்சம் டிம்மாக இருக்கும் ஸோ அதை வந்து மைண்ட் பண்ணாதீங்க ஃபஸ்ட்டு நான் இப்போது எம்டி பண்ணிவிட்டு டஸ்டிங் பண்ணி அப்புறம் வைப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் ஆர்கனைஸ் பண்ண போகிறேன் இங்கே வந்து நான் மாடுலர் கிச்சன் தான் ஸோ நான் வந்து ஓரளவுக்கு திங்ஸ் எல்லாமே எம்டி பண்ணிட்டேன் ஸோ அதில் வந்து நிறையா டிஸ்கார்ட் பண்ண வேண்டியது இருக்குது ஸோ எம்டி பண்ண திங்ஸ் எல்லாம் இந்த மாதிரி நான் மேடையில் கொஞ்சம் கீழே கொஞ்சமாக எடுத்து வச்சுருக்கேன் ஸோ இதில் ரீயூஸ் பண்ண வேண்டியது இல்லாமல் வாஷ் பண்ணணும் புதுசாக வாங்கின கண்டெய்னரில் இந்த மாதிரி நான் வாஷ் பண்ணி வச்சுருக்கேன் நான் அங்கே உள்ளே முடிக்கிறதுக்குள்ளே இதை வந்து காஞ்சிரும் ஸோ இப்போ நான் வந்து டஸ்டிங் பண்ணி நல்லா வைப் பண்ணி காஞ்சிடுச்சு மேலே வந்து நியூஸ் பேப்பர் போட்டு வச்சுருக்கேன் என்னை பொறுத்த வரைக்கும் நியூஸ் பேப்பர் தான் ரொம்ப அஃபர்டபுள் அப்படின்னு நான் சொல்லுவேன் ஸோ ஏன்னா நம்ம ஷெல்ஸ் லைனர் யூஸ் பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து அதை அடிக்கடி அதையும் க்ளீன் பண்ண வேண்டிய வேலை வந்து நமக்கு இருக்கும் ஸோ அடிக்கடி நம்ம க்ளீன் பண்ணுறோம் அப்படின்னா நியூஸ் பேப்பர் தான் பெஸ்ட்டுன்னு நான் சொல்வேன் இப்போ இந்த நியூஸ் பேப்பருக்கு கீழே ஷெல்ஸில் வந்து பார்த்திங்கன்னா லக்ஷ்மண் ரேகா சாக் வச்சு நான் ஃபுல்லாக லைன்ஸ் வந்து போட்டு வச்சுருக்கேன் நமக்கு வந்து பூச்சியும் வராது கரப்பாம்பூச்சியெலாம் இருந்தால் வராது ஸோ இங்கே நிறைய இருக்குது காக்ரோச் எல்லாம் அதனால தான் நிறையா நான் வந்து ஷெல்ஸில் இந்த வாலில் எல்லாமும் போட்டு வச்சுருக்கேன் கோடு மாதிரி ஸோ இப்போ நான் ஓரளவுக்கு அப்படி அப்படியே எடுத்து வைக்க வேண்டிய ஐட்டம்லாம் எடுத்து வச்சுட்டேன் அதாவது இந்த மாதிரி ஆயில் கண்டெய்னர்ஸ் அப்புறம் அஞ்சரைப்பெட்டி அதெல்லாம் அப்படி அப்படியே எடுத்து வச்சிடலாம் அதெல்லாம் வந்து எடுத்து வச்சுட்டேன் ஸோ இல்லது ரீஃபில்லிங் பண்ண வேண்டியது இருக்குது அதெல்லாம் இனிமேல் தான் பண்ணணும் ஆயில் கண்டெய்னர் வைக்கிற அந்த ட்ரேயில் நியூ டிஷ்யூ பேப்பர் போட்டு வச்சுருக்கேன் உங்களுக்கு ஆயில் சிந்தினாலும் அந்த ட்ரே வந்து ரொம்ப ஸ்பாயில் ஆகாமல் இருக்கும் ஸோ இப்போ நம்ம புதுசாக வாங்கின கண்டெய்னர் காஞ்சிடுச்சு அதில் வந்து நான் அந்த டால்லாம் போட்டு வைக்க போகிறேன் ஒரு சைடு வந்து துவரம்பருப்பு ஒரு சைடு பாசிப்பருப்பு அந்த மாதிரி நான் ஸ்டோர் பண்ணி வைக்கிறேன் ஸோ நீங்கள் கொஞ்சம் வந்து நிறையா நமக்கு எது அதிகமாக செலவாகுமோ அதெல்லாம் வந்து இதில் நம்ம வந்து ஃபில் பண்ணி வச்சுக்கலாம் ஸோ இப்போ நான் ஃபில் பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து காமிக்கிறேன் ஸோ இதில் வந்து நம்ம ஃப்ளோர் வந்து ஸ்டோர் பண்ண முடியாது ஏன்னா அது வந்து உங்களுக்கு எடுக்கும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் இந்த மாதிரி டால் நட்ஸு அப்புறம் இந்த சுண்டல் வகைகள் அதெல்லாம் வந்து போட்டு வச்சுக்கலாம் ஸோ இப்போ நான் ஃபுல்லாக ஃபில் பண்ணிட்டேன் இதை நம்ம வந்து க்ளோஸ் பண்ணிவிட்டு பார்க்கலாம் ஸோ உங்களுக்கு நல்லா ஈஸியாக இருக்கும் இந்த ஃப்ளோவும் ஈஸியாக இருக்கும் இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா ஸோ இப்போ நான் ஓரளவுக்கு வந்து அப்படி அப்படியே எடுத்து வைக்கிறதெல்லாம் எடுத்து வச்சுட்டேன் மேலே காஃபி பவுடர் மிளகா அதெல்லாம் வந்து எடுத்து வச்சுருக்கேன் அதெல்லாம் ஏற்கனவே இருந்த கண்டெய்னர்ஸ் தான் நல்லா ஸ்ரீபட் பாட்டில் அது பெருசாக இருக்கும் ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா டப்பர்வேர் பாக்ஸுக்கு சின்னதாக அந்த ப்ளூ கலரில் இருக்கிறதுலாம் அதெல்லாம் கொஞ்சம் மாற்ற வேண்டியது இருக்குது இப்போ நான் புதுசாக வாங்கினதில் இந்த மாதிரி வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன் ஸோ கீழே வந்து பார்த்தீங்கன்னா இந்த டப்பர்வேர் பாக்ஸில் தான் இப்போதைக்கு நான் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன் நிறையா டிஸ்கார்ட் பண்ணிவிட்டேன் புதுசாக இன்னும் கொஞ்சம் சின்ன கண்டெய்னர்ஸ் வாங்க வேண்டியது இருக்குது ஸோ அதை வந்து நான் ஏதாவது ஒரு வ்ளாகில் உங்களுக்கு வந்து ஆட் பண்ணுறேன் வாங்கிட்டு அதை வந்து ஆட் பண்ணுறேன் ஸோ இது வந்து நான் உங்களுக்கு காமிச்சேன் இந்த சின்ன கண்டெய்னர் இதில் வந்து இந்த கரம் மசாலா அப்புறம் ரசப்பொடி அதெல்லாம் வந்து எடுத்து வச்சுருக்கோம் ஸோ கீழே தான் இது வந்து அஞ்சரைப்பெட்டி ஒரு பாக்ஸில் வந்து மசாலா ஐட்டம்ஸ் இருக்குது ஒரு பாக்ஸில் வந்து அப்பளம் இருக்குது ஸோ அந்த மாதிரி இதில் வந்து எண்ணெய் பெருங்காயம் நெய் அந்த மாதிரி வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன் ஸோ அவ்வளோதான் ஸோ இந்த ஷெல்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா முக்கால்வாசி திங்ஸை வந்து நான் வந்து டிஸ்கார்ட் பண்ணிட்டேன் நிறைய வந்து வேண்டாத இதெல்லாம் இருந்துச்சு ஸோ அதெல்லாம் வந்து டிஸ்கார்ட் பண்ணியாச்சு கீழே வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக இந்த வேப்பம்பூ மாவத்தல் அப்புறம் வந்து இந்த நார்த்தங்காயில் வந்து உணதெல்லாம் போடுவோம் இல்லையா அந்த திங்ஸ் எல்லாம் அதில் வச்சுருக்கேன் ஸோ அவ்வளோதான் ஓவராலாக இதுதான் வந்து ஆர்கனைஸ் பண்ண பிறகு உங்களுக்கு வந்து இருக்கிற லுக்கு ஸோ அவ்வளோதான் முடிச்சுட்டு நான் வந்து இப்போது நெக்ஸ்ட்டு வந்து க்ளீனிங் வந்து பண்ண போகிறேன் கீழே வந்த ஃப்ளோர்லலாம் நிறையா சிந்திருக்கும் இல்லையா அதெல்லாம் வந்து க்ளீன் பண்ணும் இது தான் நான் வாங்கின அந்த காய்கறி கூட அதுவும் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுட்டோம் இதில் வந்து ஒரு இதில் வெங்காயம் அப்புறம் உருளைக்கிழங்கு சேப்பங்கிழங்கு பூண்டு இதெல்லாம் போட்டு வச்சுருக்கோம் நல்லா ஆழமாக இருக்கிறதுனால நல்லா நிறையா ஸ்டோர் பண்ண முடியுது
ஸோ இன்னும் நான் அந்த கிச்சன் ரேக் வந்து ஆர்கனைஸ் பண்ணல, அதை ஆர்கனைஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுறேன். ஸோ இப்போ நம்ம க்ளீனிங் வந்து பண்ணிவிட்டு இந்த வீடியோவை இதோட வந்து முடிச்சுக்கலாம். ஸோ இன்னொரு சூப்பரான வீடியோவில் நான் உங்களுக்கு மீட் பண்ணுறேன். எனக்கு வந்து இன்னொரு சேனல் இருக்குது, புதுசாக பார்க்குறவங்களுக்காக சொல்கிறேன், யூஇஸ் பெஸ்ட் கிரியேஷன்ஸ்னு இன்னொரு சேனல் இருக்குது. அதில் வந்து நான் ஸ்பிரிச்சுவல் வீடியோஸ்லாம் வந்து ஷேர் பண்ணுறேன். உங்களுக்கு வந்து ஸ்பிரிச்சுவல் வீடியோஸில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா நீங்கள் அந்த சேனலையும் வந்து செக் பண்ணுங்கள். இன்னொரு சூப்பரான வீடியோவில் நான் உங்கள் எல்லாருமே மீட் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு வந்து பார்க்க முடியும். ஸோ இன்னொரு சூப்பரான வீடியோவில் நம்ம மீட் பண்ணலாம். நன்றி, வணக்கம்.